ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பரிசுத்த வேதாமத்துக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும் நாம் வந்து தொடர்ந்து வீடியோக்கள் மூலமாக பதில் சொல்லிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து நம்மளுடைய வேதாகமத்தை குறித்து ஒரு காரியத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது வந்து வேதாகமத்தின் தேவன் வந்து பொய் சொல்றதை வந்து அனுமதிக்கிறாரு, அங்கீகரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அதை குறித்து இன்னைக்கு நம்ம அது என்ன காரியங்கள், அதுக்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம கூட சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அதாவது பிரதர், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பொய் அப்படிங்கிற காரியத்தை வந்துட்டு முஸ்லீம்கள் ஒரு கேள்வியா வைக்கிறாங்க நமக்கு எதிராக. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம மோசையோட பிறப்பே வந்து ஒரு பொய்யில தான் தொடங்குது அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து இன்னைக்கு முன் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஆதாரமா சொல்றது என்னன்னா, யாத்திரகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து இந்த ஃபார்வோன் ராஜா வந்துட்டு எபிரேய குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு கொலை செய்ய சொல்றதை எடுத்துட்டு, அப்ப வந்துட்டு அந்த எபிரேய மருத்துவச்சிகள் வந்துட்டு அந்த குழந்தைகளை வந்து கொலை செய்யாம காப்பாத்துறாங்க. அது நிமித்தம் அந்த அந்த மருத்துவச்சிகளோட குடும்பத்தை வந்து தேவன் தலைக்கு செஞ்சார் அப்படிங்கிற வசனத்தை 1:20 பாக்குறோம் யாத்திராகமும். அதனால இது வந்து ஒரு கெட்ட காரியத்துக்கு வந்து பொய் சொல்றது தப்பு இல்ல, அது தேவன் பொய் அங்கீகரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு அவங்க ஒரு கேள்வியா வைக்கிறாங்க நமக்கு எதிரா. இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் பிரதர். இன்னைக்கு இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய முழு வேதாகமத்தை அவங்க வந்து முழுசா தேவனுடைய ஞானத்தினால வந்து படிச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இப்படிப்பட்டதான ஒரு கேள்வி வந்து அவங்க மனசுக்குள்ள வந்து கண்டிப்பா வந்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா, தேவன் வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்ல வந்து எங்கேயுமே அனுமதிக்க மாட்டார். அதாவது நேரடியா வந்து நீங்க வந்து அனுமதிக்க மாட்டார். ஏன்னா தேவன் வந்து பொய்யை வந்து அருவறுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த. கண்டிப்பா தேவன் வந்து எவ்வளவு வேணும் பொய்யுறையாத தேவன் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் 6:18 வந்து சொல்றாரு. பொய்யர் அனைவரும் 2வது மரணமாகி அக்னியும் கந்தகம் மேரையும் கண்டு தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வசனம் வந்து தெளிவா சொல்லுது. அதனால வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளையில் ஒரு கட்டளை பாத்தீங்க அப்படின்னா பொய் சொல்லுது. அதனால வந்துட்டு இந்த மாதிரி வசனங்கள்லாம் வந்து தேவன் வந்து ஆதியாகமம் முதலே வந்துட்டு ஆதி முதலே வந்து தேவன் வந்து எவ்வளவு வேணும் வந்து பொய்யறையாத தேவன் தான், நம்முடைய தேவன் அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி காரியங்களை வந்து பொய் வந்து சொல்ல வந்து அனுமதிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஒரு விஷயத்த வந்து எடுத்து பார்க்கும்போது அதோட பின்னணி என்ன, அது கொடுக்கப்பட்ட காலம் என்ன, அது எந்த மாதிரி சூழ்நிலைகள், அந்த ஜனங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, அவங்களோட மனநிலைகள் என்ன, இது மாதிரிலாம் பல காரியங்களை வந்து நம்ம பார்க்கணும். நம்ம வெறுமனே வந்து ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வச்சு பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து ஒரு பொய் மாதிரி தான் ஒரு தோற்றம் அளிக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த காரியம் அதாவது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்துல வந்து அடிமைகளா வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த பார்வோன் ராஜா என்ன பண்றாருன்னா, ஜனங்கள் வந்து ரொம்ப வந்து மிகுதியா வந்து பெருகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட ஒரு வேலை வந்து ரொம்ப அதிகமா பெருகிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால வந்து என்ன பண்றாரு, ஒரு கட்டளை கொடுக்குறாரு அப்படின்னா, அதாவது முதல்ல வந்து ரொம்ப போட்டு ஒடுக்குறாரு அவங்கள. அவங்க ஒடுக்கியும் வந்துட்டு ஒடுக்குனதுக்கு மேல வந்து இன்னும் பலத்து வந்து மிகுதியா பெருகிறதுனால எபிரேய மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, அதாவது இந்த சிப்பீரால் பூவால் அப்படிங்கிற ரெண்டு எபிரேய மருத்துவச்சிகளை கூப்பிட்டு அங்க வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து குழந்தைகளை ஆண் பிள்ளைங்க வந்து யாருமே வந்து உயிரோட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒன்னு, இது வந்து இந்த எபிரேய ஸ்திரீகள் வந்து ஏற்கனவே வந்து தேவனுக்கு வந்து அவங்க வந்து தேவனும் பயப்படுறவங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவங்ககிட்டயே வந்து கொல்ல சொல்றாரு. அப்ப வந்து அவங்க வந்து தேவனுக்கு பயந்து என்ன பண்றாங்கன்னா, எந்த குழந்தையுமே வந்து கொல்லாம உயிரோட வந்து காப்பாற்றுறாங்க. அப்போ பார்வோன் ராஜா வந்து கூப்பிட்டு வந்து விசாரிக்கும் போது, சாரி, அந்த பார்வோன் ராஜா வந்து கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க வந்துட்டு பெரிய பொய்யா வந்து சொல்லலாது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எகிப்திய அதாவது எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் அப்படிங்கறத வசனம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொய் சொன்னதுனால வந்துட்டு தேவன் வந்து மருத்துவச்சிகளுக்கு வந்து நன்மை செய்யல, அவங்க வந்து குழந்தைகள் வந்து கொல்லாம வந்து உயிரோட காப்பாற்றினார். அதனால வந்து தேவன் வந்து அந்த மருத்துவச்சிகளுக்கும் வந்து நன்மை செய்தார். அப்போ அவங்க வந்து தேவனுக்கு பயந்ததுனால் அவர்களுடைய குடும்பங்கள் வந்து தாளிக்கும்படி செய்தார். இப்ப தேவன் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க இதை வந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லல. அவங்க மனசுல இருந்து வந்து தேவன் அவங்க வந்து மருத்துவச்சிகள் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்ச இந்த காரியத்தை வந்து அவரு நல்ல காரியம் செஞ்சாங்க. ஏன்னா கொலை பண்றது வந்து தேவனுக்கு வந்து பிடிக்காத காரியம், அதை வந்து தேவன் வந்து அது அங்கீகரிக்கல. அதனால வந்துட்டு இவங்களா வந்து மருத்துவச்சிகளே வந்து இந்த காரியத்தை வந்து
அதாவது இந்த எபிரேயர்களுக்கு வந்து நல்லது செஞ்சாங்க, தேவன் அதை வந்து அங்கீகரித்தார். அவ்வளவுதான். இது வந்து தேவன் வந்து நேரடியாக போய் இந்த மாதிரி நீங்க போய் சொல்லி வந்து ஜனங்கள் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் சாதாரண மனுஷர்களுக்கே வந்துட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நார்மலா இருக்கும், குழந்தைகள் வந்து கொல்லக்கூடாது அப்படின்றது. அவங்க வந்து அந்த எபிரேய ஸ்திரீகள் வந்து பிரமாணத்துக்கு கீழே அப்ப இல்ல, அவங்க பிரமாணத்துக்கு கீழே இல்ல அப்போ. ஏன்னா அவங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அடிமைகளா வந்து இருக்கிறாங்க, ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு இல்ல, அந்த டைம்ல கொடுக்கப்படல. அப்படி இருக்கும் போது பிரமாணத்துக்கு இல்லாத கீழே இல்லாதவங்க கிட்ட போய் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்ற குற்றப்படுத்த முடியாது. நம்ம குற்றமே படுத்த முடியாது. ஏன்னா தேவன் வந்து டைரக்டா வந்து இதை வந்து நீங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அங்கீகரிக்கவே இல்லை. மறந்து வச்சுக்கோங்க, நல்ல காரியம் தான் செஞ்சாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து தேவன் வந்து அங்கீகரிக்கார் கண்டிப்பா. இது பார்த்து இப்ப இந்த மாதிரி வந்து காரியங்கள் இருக்கும்போது இப்ப இஸ்லாமியர்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய காரியமா வந்து சொல்றாங்க. இப்ப இவங்க வேதத்துல வந்து என்ன பிரதர் இருக்காது, நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா அவங்க வேதத்துல? அதாவது பிரதர், அவங்க வந்து குரானை வந்துட்டு முதல்ல ஒழுங்கா படிக்கணும். அவங்களோட வேத புஸ்தகங்கள், அவங்களோட ஹதீஸ்கள் இதெல்லாம் ஒழுங்கா படிச்சாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்துட்டு அதுல என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியுங்க. அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முஸ்லீம் ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா 3682 இந்த ஹதீஸ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, முகமது நபிக்கு வந்து ஒருத்தர் வந்து தொல்லை கொடுத்துறாரு. தொல்லை கொடுத்தோன்னா அவர் என்ன பண்றாரு, என்ன இவனை வந்து எனக்காக கொலை செய்யறது யார் அப்படின்னு சொல்லி நம்ம நபிகள்லாம் கேட்கறாங்க. கேட்ட உடனே என்ன ஆகுது, ஒருத்தர் ஒரு சீடர் வராப்புல வந்து அவர் பேர் என்னன்னா முகமது பின் மஸ்லாமா அப்படிங்கிறவர் வராரு, நான் வந்து உங்களுக்காக அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னொரு காரியமும் சொல்றான், உங்களை பத்தி நான் அவன்கிட்ட தப்பா பேசுறேன், தப்பா பேசி அவன்கிட்ட போய் நான் வந்து நயவஞ்சகமா வந்து கொலை செய்யறேன் அப்படிங்கிற காரியத்தை வந்து நீங்க அந்த ஹதீஸ்ல படிக்கலாம். அதுக்கு அனுமதி கொடுங்க, உங்களை பத்தி நான் அவன்கிட்ட தப்பா பேசணும் அப்படின்னு. அப்ப வந்துட்டு நபிகள் என்ன சொல்றாங்கன்னா, சரி அப்படின்னு அனுமதி கொடுக்கறாரு. அனுமதி கொடுக்கறாரு. அவரு சொல்றது எல்லாமே வகி தானே, அவரோட சொல் செயல் அங்கீகாரம் எல்லாமே வந்து வகி, இறைவனோட வேத வழிபாடு தான். அப்ப வந்து ஒரு பொய் சொல்லி தன்னை பத்தி வந்து இன்னொருத்தன் பொய் சொல்லி அவனை வந்து கொலை செஞ்சுட்டு வரைக்கும் ஒரு அனுமதி கொடுக்கறாரு. அதே மாதிரி அவன் போய் அந்த கொலையை செஞ்சுட்டு வர்றாரு அவரு அந்த சீடர். இப்ப இறைவனுடைய பாதை வந்து அப்ப தப்பா தானே இருக்கும், மிகப்பெரிய தப்பா இருக்கு இல்லையா? ஆமா, அதைதான் நம்ம சொல்றோம். இது எப்படி உண்மையான இறைவனோட தீர்க்கு தரிசி வந்து எப்படி இப்படி வந்துட்டு பொய் சொல்லி வந்துட்டு ஒரு கொலை செய்யறதுக்கு அனுமதி கொடுப்பாரு? நேரடியா இறைவனோட கான்டாக்ட்ல இருக்கிற முகமது அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹதீஸ்ல படிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகமது நபி அவர்கள் டைரக்டா போர்க்களத்திலே பொய் சொல்லக்கூடியவராக இருந்திருக்காரு. போர்க்களங்களுக்கு வந்து அவர் போகும்போது பாத்தீங்கன்னா புகாரி 2947 அந்த அதிசல பாத்தீங்கன்னா அவர் ஒரு புனித போருக்கு தலைமையத்து போறதுக்கு விரும்பினார் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வேற எங்கயோ போறது மாதிரி பொய் சொல்லுவாராம். ஆனா இவர் கூட்டிட்டு போறது போருக்கு, வேற எங்கயோ போறோம் அப்படின்னு சொல்லி இவர் பொய் சொல்லி கூட்டிட்டு போவார் அப்படிங்கறது வந்து இந்த விஷயத்துல பாக்கலாம். இந்த மாதிரி காரியங்களை வச்சுட்டு தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட இல்லாத விஷயத்த கற்பனையா வந்து குற்றச்சாட்டுறாங்க அவங்க. அதாவது டைரக்டா பொய்யா இருக்கு அந்த பொய் அப்படிங்கிற விஷயத்த வந்து மறைச்சு ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள் இது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைரக்டா வந்துட்டு அப்படி இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம மேல வந்து குற்றச்சாட்டு வந்து சுமத்தணுமே அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க நாங்க. ஆமா, அதுதான் இதுல பாக்குறோம் பிரதர். அதனால நம்ம தேவன் வந்து நேரடியா வந்து பொய் சொல்லுங்க, பொய் சொல்லி இது பண்ணுங்கன்னு எங்கேயுமே கட்டளை கொடுக்கல. இவங்க அப்படி சித்தரிக்கிறாங்க அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற எந்த காரியமும் வந்து இல்லாதனால வந்து இந்த மாதிரி வந்து புதுசா ஒண்ணு வந்து அவங்களே யோசிச்சு அவங்களே வந்து ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. அடுத்தது ஒரு காரியம் வைக்கிறாங்க பிரதர், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏகூத் அப்படிங்கிற ஒரு நியாயாதிபதி விஷயத்த கொண்டு வராங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 3:19 அதுல இருந்து பார்த்தா 21 வரைக்கும் வரும். அந்த விஷயத்த கொண்டு வந்து அந்த மோவாபி ராஜா வந்துட்டு ஏகூத் பொய் சொல்லி கொலை செஞ்சுட்டான், அதனால வந்து தேவன் இந்த பொய் அங்கீகரிச்சிட்டாரு, இந்த நியாயவஞ்சகத்தை வந்து அங்கீகரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். இந்த காரியமே பாத்தீங்கன்னா தேவன் வந்து டைரக்டா வந்துட்டு ஏகூத்தை பார்த்து நீ இந்த மாதிரி முறையில போய் இந்த மாதிரி பொய் சொல்லி நீ வந்து அந்த ராஜாவை போய் கொல்லுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து சொல்லல, முதல் காரியம் அதுல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த மோவாபி ராஜா கீழே வந்து 18 வந்து அடிமையோட இருக்காங்க. அந்த அடிமையா இருக்கிற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களை போட்டு ரொம்பவே ஒடுக்குனாரு. அந்த நேரத்துல வந்து ஏகூத் அப்படிங்கிற ஒரு ராஜா ஒரு நியாயாதிபதியை வந்து அவர் வந்து எலும்பு பண்றாரு. அப்போ அந்த எலும்பு பண்ணும்போது அவர் வந்து அங்க வந்து ஒரு ரச்சகனா வந்து இருக்கிறார், அந்த ஜனங்களை வந்து காப்பாத்துறீங்க ஒரு ரச்சகனா வந்து இருக்கிறார். அப்ப ரச்சகனா இருக்கும்போது அவர் வந்து அங்க போய் அந்த ராஜா வந்து கொல்றாரு. ஆனா அந்த ஏற்கனவே அந்த ராஜா வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒடுக்கி ஜனங்களை வந்து சிறுமைப்படுத்தினதுனால அந்த ராஜா வந்து தண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா அந்த செய்த அதாவது ஏகூத்து செய்த காரியம் வந்து தவறுதான், அது வந்து நம்மளே ஒத்துக்கிறோம், செய்த முறை தவறு.
ஆனா அது ராஜா வந்து கொல்லப்பட வேண்டியவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் அப்படிங்கிறது அது. ஆனா தேவன் வந்து இறங்கி ஏகோத்து நீ போய் இந்த மாதிரி செய்யும்னு சொல்லிட்டு அங்க வந்து எந்த வசனத்தையுமே தான் வந்து காமிக்க முடியும். கண்டிப்பா நம்ம இப்ப பார்த்த மாதிரி நபிகள் நாயகம் வந்துட்டு தன்னுடைய சீடர்கிட்டே போய் சொல்லி கொலை செய்ய சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி இங்க அந்த மாதிரி ஆதாரத்தை இங்க காட்ட முடியாது. டைரக்டா வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து எது அவங்களுக்கு நபிக்கு வந்து எது வந்தாலுமே அது வந்து இறைவனுடைய வாக்கு இறைவனுடைய வகி அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி தேவன் வந்து அது மாதிரி டைரக்டா வந்து சொல்லவே இல்லை. ஒரு அச்சகம் நினைச்சா அவர் வந்து செய்த முறை தவறு, ஆனா செய்த செயல் வந்து சரி அவ்வளவுதாங்க. அங்க பெரிய ஒரு இப்ப நம்ம வந்து என்ன சொல்றது தேவன் வந்து போய் அனுமதிச்சிட்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் அவங்க வந்து எதுவுமே இல்லாங்க. அனுமதிக்கே இல்ல என்ன சொல்ல போனாங்க இவங்களா பொய்யா ஒரு குற்றச்சாட்டை வச்சு வந்துட்டு திணிக்கிறாங்க நம்ம மேல. அந்த மூணாவதிகாரம் நியாயபதிகள் மூணாவதிகாரம் நாலாவதிகாரம் அவங்க முழுமையா வந்து பொறுமையா உட்காந்து படிச்சு பாத்தாங்கன்னா இதுக்கான விடை வந்து அதுலயே வந்து தெளிவா இருக்காங்க. ஓகே 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 பிரதர். அடுத்ததா இன்னொரு காரியத்தை கூட அவங்க முன் வைக்கிறாங்க. இந்த ராகாப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. இந்த ராகாப்போட விஷயத்துல வந்துட்டு கர்த்தர் வந்து பொய்ய வந்து அங்கீகரிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. அது பாத்தீங்கன்னா யோசுவா ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல இருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகாப் வந்துட்டு அந்த எகிப்திய சாரி இந்த நம்ம எபிரேய ரெண்டு வேவுக்காரங்க வரும்போது அவங்களை வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு காப்பாத்துவாங்க. அப்போ இந்த காரியத்தை வந்துட்டு வந்து அந்த அரசங்க அந்த அவங்க வந்து அந்த மனுஷங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. மறைச்சு வச்சுட்டு அவங்க பரன் மலை மறைச்சு வச்சுட்டு இந்த இந்த விஷயத்த சொல்றாங்க. அதனால வந்து இத வந்துட்டு வந்து எபிரேயர் 1:31 அப்புறம் யாக்கோபு 2:25 இந்த புதிய ஏற்பாட்டு வசனங்கள் கூட கம்பேர் பண்ணி அவளுடைய கிரியைகளால் அல்லவா ரட்சி நீதிமானாக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறாரு. அதாவது பொய்ய வந்து அங்கீகரிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான காரியத்தை சொல்லுங்க. இது இதுமே நம்ம ஏற்கனவே ரெண்டு பார்த்த மாதிரி. அதாவது தேவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரடியா வந்துட்டு ராகா பேசிட்டு அதாவது ராகா அப்படிங்கிற பெண் கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. இன்னொன்னு அந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா அந்நிய ஸ்திரீ அவங்க எரிகோ ஸ்திரீன்னு அதாவது எரிகோல இருக்கிற ஒரு ஸ்திரீ அதாவது அந்நிய ஸ்திரீ இஸ்ரவேலுக்கு உட்படாம இருக்கிற அந்நிய ஸ்திரீ. அந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மனுஷங்கள் வரும்போது அவங்க தேவ மனுஷங்கள்னு சொல்லிட்டு அறிஞ்சுக்கிறாங்க. இஸ்ரவேல் தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்களே பாக்குறாங்க. அப்ப பார்த்த உடனே இஸ்ரவேல் தேவனே மெய்யான தேவன் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க தெரிஞ்சதுனால இந்த ரெண்டு மனுஷங்க வரும்போது இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க இருதயத்துல வந்து ஏவப்பட்ட ஒரு உந்துதல் இது. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த அதாவது சில விஷயங்கள் அவங்க அவங்க வந்து செய்த காரியம் வந்து அதாவது அந்த முறை பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம தப்புன்னு தான் வரும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரோட்ல போகும்போது ஏதாவது விபத்து வந்து வந்துடுது திடீர்னு அப்ப வந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு குழந்தை அடிபட்டுருச்சு ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து டக்குன்னு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போறாரு. ஆனா டிராபிக் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் மீறி தான் போறாரு. ஆனா இந்த போறது வந்து நம்ம சரின்னு சொல்லல. ஆனா அந்த செயல் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான விஷயம் தான் அது. அதுக்காக வந்துட்டு போலீஸ்காரங்க உடனே அவங்க கூப்பிட்டு வந்து நீ ஏன் போனு கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு வந்து தண்டனை கொடுக்க மாட்டாரு. அந்த செயலர் அந்த செயலுக்காக வந்து அவங்க கூட்டு மாறாக பாராட்டுவார். அதனால வந்துட்டு இதை நம்ம பெரிய விஷயமா வந்து இது பண்ண முடியாது. அது அதனால வந்து தேவனுக்கு பயந்து அந்த ஸ்திரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடையாளம் கொடுத்தாங்க. அதனால அந்த செய்த செயல்னால பாத்தீங்க தேவன் வந்து அதாவது நீதியா இருந்தார். அந்த செய்த கிரியை நிமித்தம் வந்து அது வந்து நீதியாக எண்ணப்பட்டது. அந்த உண்மையான தேவனை அறிஞ்சுக்கிட்டு அவங்க அது வந்து அவங்களுக்கு நீதியா எண்ணப்படும். அதனால பிற்காலத்துல வந்து அவங்க குடும்பம் வந்து காப்பாற்றப்படுது. கண்டிப்பா அதனால வந்து பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சத தவிர தேவன் வந்து இதை நீங்க நீ வந்து இந்த மாதிரி பொய் சொல்லுன்னு சொல்லி வந்து எக்காரந்து கொண்டு அங்க தேவன் அனுமதியே கொடுக்கலங்க. இந்த அதிகாரங்களை வந்து முழுசா வந்து படிச்சு பார்த்தாங்க அப்படின்னாவே தெளிவா வந்து பரிசுத்த வேதாகம் வந்து இப்படியா வந்து நம்மளுக்கு வந்து கத்திக்குது. நம்மளுக்கு வந்து அப்படிதான் வந்து நடக்கும்னு சொல்லி சொல்லு. அதனால வந்து இந்த காரியங்கள் அந்த செய்த செயல்கள் எல்லாம் நீங்க வந்து நம்ம அந்த நோக்கம் தான் நம்மளுக்கு வேணுமே தவிர அந்த முறைகள் வந்து நம்ம பின்பற்றணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லாத ஏகுத்தோட விஷயமா இருக்கட்டும் இல்ல அந்த மோசையோட பிறப்பு சொல்ற காரியங்களா இருக்கட்டும் எல்லாமே ஒரே கேட்டகரியில தான் வருது. கண்டிப்பா இவங்க வந்து ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்ட ஸ்திரீ கிடையாது. அதனால வந்துட்டு இது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது வந்து ஒரு அடிப்படையற்ற கேள்வி அவங்களுக்கு போயிருது. மாறாக அந்த ஆகாப் என்கிற பெண் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேசியா இருந்திருக்காங்க. இந்த செயல்னால வந்து அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. மெய்யான தேவனை வந்து அவங்க கண்டுகொள்றாங்க. அவங்க குடும்பம் வந்து ரட்சிக்கப்படுறது அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அந்த செய்த கிரியை தான் வந்து அங்க வந்து பார்க்கப்படுறத தவிர தேவனுடைய பார்வையில இது வந்து நீதியா எண்ணப்படுது. இது வந்து சாதாரண நம்ம உலக நடைமுறைக்கே நம்ம இதை வந்து ஒத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப கரெக்டா இருக்கிறது தான். இத சொல்ற முஸ்லீம்கள் வந்து தங்களோட வேதத்தை படிக்கணுங்க முதல்ல. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட குரானோட 16:106 வசனத்துல வந்து எப்படி வருது அப்படின்னா எவர் ஈமான் கொண்ட பின் அல்லாவை நிராகரிக்கிறாரோ அவர் மீது அல்லாவின் கோபம் இருக்கிறது. ஒரு முஸ்லீம் வந்து ஈமான் கொண்டுட்டார் அல்லாவை அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டுட்டு அவர் வந்துட்டு அல்லாஹ் இல்ல நிராகரிச்சிட்டார் அப்படின்னா அல்லாஹ் வந்து அவர் மேல செம கோபத்துல இருப்பாராம்.
அவர் மேல வந்து கோபப்பட்டு வரோம். அவருடைய உள்ளம் ஈமான் கொண்டு அமைதி கொண்டிருக்கும் நிலையில் யார் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவரை தவிர அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வருதுங்க. இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஈமான் கொண்டுட்டு அல்லாவை நிராகரிச்சுட்டா அல்லாஹ் கோவம் வந்துடும், ஆனா நிர்பந்தத்தின் அடிப்படையில வந்துட்டு அல்லாவை நிராகரிச்சுட்டா, யாராவது வந்து ஒருத்தங்க முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு எதிரானவங்க வந்து ஒரு முஸ்லீம் வந்து கொல்ல வராங்க, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா உடனே அல்லாவை மறுதளிச்சிடலாம், அல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அப்படி சொல்லிட்டா கடவுள் நம்ம உயிருக்கு பயந்து கடவுளை மறுதளிச்சுட்டா அல்லாவோட பாவையில அது வந்து தப்பு இல்ல. நம்ம பைபிள்ல பாருங்க, மத்தையில நம்ம ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, சரீரத்தையும் நரகத்திலேயே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க, மனுஷங்களுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா இந்த இடத்துல, உயிர் பயத்துல வந்து அல்லாவே மறுதளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. தேவனுடைய விஷயத்துல வந்து எக்காரணத்து கொண்டு வந்து நம்ம தேவனை மரியாதை கூடாது வந்து கண்டிப்பா வந்து போதிக்குது. இவங்க வந்து தேவைப்பட்டா வந்து பொய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொய்ய டைரக்டா குரான்ல எல்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறார். இதை வச்சுட்டு தான் நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்க இவங்க. இது மட்டும் இல்ல பிரதர், முஸ்லிம்கள் வந்து பொதுவாகவே நான் முஸ்லிம்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடாதுன்னு குரான் சொல்லுதுங்க. குரான் ஹதீஸ் எல்லாத்துலயும் வருது, ஒரு முஸ்லீம் நம்மள பேர் நான் முஸ்லீம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது, குறிப்பா யூத கிறிஸ்தவர்கள் கூட. ஆனா குரானோட 3:28 பாத்தீங்கன்னா, நம்பிக்கையாளர்கள் அதாவது முஸ்லீம்கள் தங்களை போன்ற நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்பாளர்களை தங்களுக்கு பாதுகாவலர்களா ஆக்கி கொள்ள வேண்டாம். ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் தான் வந்து பாதுகாவலரா ஒரு ஃப்ரெண்டா ஒரு கைடா வச்சுக்கணும் இந்த அடிப்படையில. ஆனா அவர்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கன்று எவரேனும் இவ்வாறு செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல எந்த சம்பந்தமும் இல்லை. அதாவது அவங்க கிட்ட பாதுகாப்பு தேவைன்னா அவங்க கூட போய் பழகிக்கலாம், அவரை பாதுகாவலரா எடுத்துக்கலாம், அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எப்படிப்பட்ட காரியம் பாருங்க, இது எப்படி இது பாத்தீங்கன்னா, இந்த குரான படிக்காத சாதாரண ஜனங்கள்லாம் வந்தா பொம்மையா பழகுவாங்க. ஆமா, இத படிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம கூட வந்து பழக மாட்டாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துக்கலாம், நம்ம பாதுகாப்பா ஏற்படுத்திக்கலாம், அவங்களுக்கு தேவைன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா பழகிக்கலாம். ஆனா மத்த நேரத்துல ஒரு முஸ்லீம் ஒரு நான் முஸ்லீம் கூட பழகக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள சாதாரண ஒரு மனுஷங்களே வந்து சொல்லாதப்ப இது எப்படி வந்து ஒரு உண்மையான இறைவன் அப்படிங்கிறதுன்னு சொல்லி பாருங்க. அந்த கேள்வி கண்டிப்பா அவங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி பிரதர், சிந்திப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் கண்டிப்பா பிரதர். அடுத்தது வந்து இன்னொரு காரியம் கூட அவங்க சொல்றாங்க, இந்த எலிசாவோட விஷயத்த வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 Kings 6:18 அதுல பாத்தீங்கன்னா, அந்த எலிசா வந்துட்டு பிடிச்சிட்டு போறதுக்காக அந்த சிரிய படையும் வராங்க. சிரிய ராஜா வந்து கட்டளை கொடுக்குறான், அப்ப வந்து எலிசாவை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாங்க. அப்ப வந்து அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, எலிசா வந்துட்டு கர்த்தாவே உங்களுக்கு கண்மயக்கத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. இப்ப கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அவங்களுக்கு கண்மயக்கத்தை உண்டு பண்றாங்க. அப்ப எலிசா வந்து அங்க பேசுறாரு, நீங்க தேடுற ஆளை நான் கூட்டிட்டு போறேன், நீங்க அவன் பாக்கலாம்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போய் சமாரியா கூட்டிட்டு போறாங்க. அந்த அதிகாரத்துல அப்படியே கண்டினியூ நீங்க படிச்சீங்கன்னா பாக்கலாம். கூட்டிட்டு போய் அந்த ராஜா சமாரியால போய் ராஜா முன்னாடி நிறுத்திடுறாரு. அப்போ இவங்களுக்கு கண் பார்வையை வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்மயக்கம் போயிருது அவங்களுக்கு, அந்த பிளைண்ட்னஸ் போயிருது. அப்போ வந்து கர்த்தர் வந்து இங்க பாருங்க பொய் சொல்ல சொல்லிட்டாரு, அவர் சொன்ன பொய்ய வந்துட்டு பொய்ய காமிச்சிட்டாரு, கண்மயக்கத்தை கண்ணை வந்து மயக்கி போய் பொய் சொல்லிட்டாரு கர்த்தர், அந்த பொய் அங்கீகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இதை பத்தி பாக்கலாம். இதை பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு படிப்பறிவு இல்லாதவங்கிட்ட கூட போய் படிச்சு காட்டினா கூட இது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா வந்து இருக்காது. ஏன்னா என்ன சம்பவம் அது அப்படிங்கறத இதை வந்து நம்ம ரொம்ப வந்து ஆராய்ந்து படிக்கணும்னு சொல்லல, ரொம்ப நார்மலா அப்படியே படிக்கிற மாதிரி படிச்சாவே அங்க வந்து சம்பவம் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எலிசா தீர்க்கதரிசி எப்படி பட்டவர் அப்படின்னா, இந்த ராஜா வந்து பள்ளியறையில பேசினாலுமே அது வந்து இவருக்கு வந்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவங்க ரூம்ல எங்கேயோ உட்காந்து பேசுறது இவர் வந்து தெரிஞ்சுக்குவாரு. அப்படிப்பட்ட பெரிய தீர்க்கதரிசி அவரை போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவரோட படையை வந்து அனுப்புறாரு. கண்டிப்பா அது உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு இந்த மாதிரி காரியங்களை தான் கர்த்தர் வந்து கொடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி. ஆனா இப்போ நம்ம நபிகள் நாயகத்தெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வைக்க முடியாது நம்ம. என்ன அப்படின்னா, அவருக்கு விஷம் வச்சதே யாருன்னு தெரியாது உங்களுக்கு. விஷம் வைக்கும் போது அதை சாப்பிட்டு அது சாக அவங்க நபி மரணிக்கிற வரைக்கும் அவருக்கு தொண்டையில காயம் இருந்ததுன்னு நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அறியாமையில இருக்க தீர்க்கதரிசியா நம்ம தீர்க்கதரிசியில பாக்க முடியாது. ஏன்னா இவர் ரூம் அங்க எங்கேயோ வந்து வந்து அவர் அங்க பேசுனது இங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி வந்து பிடிச்சிட்டு வரக்கா உதவி படையை வந்து அனுப்புறாரு. அங்க அனுப்பும்போது பாத்தீங்க அப்படின்னா, இவங்க சொல்றபடியான வந்து எந்த ஒரு பொய்மே வந்து அந்த அதிகாரத்துல வந்து அந்த 2 Kings 6 வந்து எங்கேயுமே வந்து இல்ல. கண்டிப்பா அந்த படை வந்து வருது, தூரத்துல வந்து அந்த எலிசாவோட
வேலைக்காரர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பாக்குறாரு, இந்த மாதிரி வந்து பெரிய சேவை வந்து நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. அவர் அங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு வந்து தேவன் வந்து வெளிப்படுத்திடுறாரு. அப்ப வெளிப்படுத்தணும்னா அவங்க வந்து அங்கிருந்து வராங்க. வந்த உடனே எலிசா வந்து என்ன சொல்றாருன்னா வாங்க, அதாவது முன்னாடி வந்து தேவன் வந்து எலிசா வந்து தேவன் நோக்கி வந்து விண்ணப்பம் பண்றாரு, இவங்க கண்கள் வந்து கண்மயக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விண்ணப்பம் பண்றாரு. தேவன் அதை கேட்டு வந்து கண் வந்து அவங்களுக்கு வந்து மயக்கமாகுது. அதாவது கண் மயக்கமாக வந்து இவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு வந்து ஒரு ஒரு சொல்ற ஒரு மந்தமான நிலைமை வந்து அவங்களுக்கு வந்து உருவாரு. அது வந்து எலிசா வந்து சொல்றாரு, வாங்க நீங்க தேடுற இடத்துக்கு வந்து நான் கூட்டு போறேன், நான் வந்து தீர்க்கிற நான் தான் வந்து நீங்க தேடிட்டு இருக்கிற ஆளு இல்ல அப்படின்னு வந்து சொல்லல. அவங்களும் வந்து நீங்க தானே எலிசான்னு சொல்லிட்டு வந்து கேட்கல, அனுப்பாங்க போய் சொல்லல அவரு. ஆமா, அவர் எங்க அங்க எதுவுமே சொல்லல, நீங்க கூட்டு போற நீங்க தேடுற ஆளுன்னு நான் கூட்டு போறேன்னாரு. நேரம் வந்து அவர் கூட்டு போய் சமாவியால போய் நிறுத்துறாரு. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்மைங்க வந்து திருப்பி வந்து தேவ நோக்கி வேண்டாரு. வேண்ட உடனே அவங்க என்ன பண்றாரு, என்ன பண்ணா கண்கள் வந்து திறக்கப்படுது. அப்ப வந்து அந்த ராஜா வந்து கேக்குறாரு, என்னன்னு கேக்குறாரு, நாங்க வந்து கொண்டு விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவங்க எல்லாம் கொண்டு விட்டுமான்னு கேட்டா எலிசா வந்து சொல்றாரு, வேண்டாம் நீங்க வந்து சாப்பாடு தண்ணி கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்த வந்து இவங்க வந்து பொய்னு வந்து சொல்றாங்க. அவர் எங்கேயும் ஓடி ஒளியவும் இல்ல, எங்கேயுமே ஒளியில ஒளியில அங்கேயேதான் இருக்காரு. ஏன்னா அவங்களால பிடிக்க முடியாது, அப்படி ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. கண்டிப்பா அவங்கள வந்து கொலை செய்ய சரணடைஞ்சவங்களை கொலை செய்யவும் வந்துட்டு கிட்டத்தட்ட சரணாகதி மாதிரி மாட்டி இருக்காங்க. கொலை செய்யவும் கூட அங்க வந்து உத்தரவிடாம அவங்கள சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க. அவர் செஞ்ச நல்ல காரியத்தினால கண்டிப்பா அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து அவங்க கிட்ட போர் புரியுது வரல. இப்படி ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு. இதுல வந்து எலிசா தீர்க்கதரிசி வந்து போய் சொன்னாரு, அதை வந்து தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து போய் சொன்னாரு, அந்த தேவனுடைய சொல்லிட்டு அழுத்தி அழுத்தி சொல்றாங்க. அதுல இருந்து என்ன என்ன ஒரு உங்களுக்கு விலங்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இங்க வந்து எலிசா வந்து டேரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும், நல்லா தெரியுது. எலிசா வந்து போய் சொல்ல, நான் வந்து நீங்க தேடுற ஆள் இல்லன்னு வந்து அவர் தெளிவா சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தாதான் வந்துட்டு நான் வந்து இல்லன்னு சொல்லியிருந்தாருன்னா அங்க வந்து போய் சொல்றாரு அர்த்தம். அந்த மாதிரி எங்கேயுமே இல்லாது. கண்டிப்பா இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு அற்பத்தில அற்பமான விஷயம் வந்துமே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா இவங்க இவங்களோட வேதங்களையும் இவங்களோட விளக்கங்களையும் இவங்களோட நபி இவங்களை எல்லாமே எப்படிதான் புரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கேள்வி முடியாது. கண்டிப்பா இத சொல்றதுக்கு முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களோட குரானை படிச்சிருக்கணும். கண்டிப்பா, ஏன்னா அவங்க குரான்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் வருது. போர்க்காலத்துல வந்து எதிரிகளோட எண்ணிக்கையை வந்து அல்லாஹ் வந்து குறைச்சு காட்டுறாரு. அதாவது முகமது நபியோட படைகள் இருக்கிறாங்க, ஆப்போசிட்ல அவருக்கு எதிரான படைகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டைம்ல அல்லாஹ் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து முகமது நபியோட டீமை கம்மியா காட்டுறாரு. அது எந்த எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரானோட 8:44 வருதுங்க. அதை நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, நீங்கள் அவர்களும் போரில் சந்தித்த போது அவன் உங்களுக்கு பார்வையில் அவர்களுடைய எண்ணிக்கையை குறைவாக காண்பித்தான், இன்னும் உங்கள் தொகையை அவர்களுடைய பார்வையில் குறைவாக காண்பித்தான். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு இவங்களோட முஸ்லீம்களோட தொகையை கம்மியா காட்டுறது. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, முஸ்லீம்கள் கம்மியா தான் இருக்கிறாங்க, அப்ப வந்து நம்ம கம்மியான ஆளுகளை அனுப்பி அவங்களை கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்துருவாங்க. இவங்களோட பார்வைக்கு எதிரி டீமை கம்மியா காட்டுறது, அது எதுக்குன்னா அப்பதான் முஸ்லீம்கள் ஆர்வமா போர் செய்வாங்க. ஒருத்தர் வந்து ஏமாத்தி அவங்க வந்து கம்மியா இருக்கிற மாதிரி காட்டி போர் பணியா பண்ண நபியோட டீமை போர் பண்ண வைக்கிறதுக்கு அல்லாஹ்வோட டெக்னிக் இது. ரெண்டு பக்கம் வந்துட்டு இங்க பொய் சொல்றாரு, எல்லாம் பொய் சொல்றாருன்னா ஒரு பொய்யான மாயை கிரியேட் பண்றாரு. அப்ப அந்த மாதிரி எதிரிகளோட எண்ணிக்கையை குறைச்சு காமிச்சு அவங்களை குறைவா வர வச்சு இவங்களோட டீம் வந்துட்டு அந்த பக்கம் அவங்கள கொலை செய்யணும் அப்படிங்கறதா வந்துட்டு அல்லாஹ்வோட பிளானிங்க. எவ்வளவு பெரிய ஒரு பொய் பாருங்க இது. அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட கண்மயக்கத்துக்கும் இந்த கண்மயத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இவங்க வந்து நம்மளோட வேதத்தை வந்து பொய்னு வந்து ஏதோ சொல்லணுமே சொல்லி இவங்க சொல்லிட்டு. அதாவது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா நம்ம குரான்ல இருக்கிறத கேட்க மாட்டாங்கல்ல, தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். இவங்க வந்து கம்பாரிசன் கொடுப்பாங்க பிரதர், இந்த பைபிள்ல இருந்து நம்ம குரான் ஹதீஸ்க்கு எல்லாத்தையும் எல்லா விஷயமும் கம்பாரிசன் எடுத்து, ஆனா வைக்க தெரியாது உங்களுக்கு. தப்பான விஷயத்தை எடுத்து கம்பாரிசன் வச்சு புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு முறையே அவங்க கிட்ட இல்ல பிரதர். அது இருந்தா இந்த மாதிரி கேள்வியே வராதே பிரதர். குரான் எல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அவங்க கண்ணுக்கு வந்து வந்திருக்காருங்க. இது ஒரு வருஷமா அவங்க உட்கார்ந்து அவங்க குரான் வசனத்தை உட்கார்ந்து படிச்சாங்க அப்படின்னா இதெல்லாம் ஏன் கொஞ்சம் ஆராய்ஞ்சாங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்து கண்டிப்பா பைபிளுக்கு விரோதமா வந்து அவங்க கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க ஒருவேளை தங்களுடைய மக்களை வந்து திருப்திப்படுத்தணும், தங்களை ஒரு அறிஞர்களா முன்னிறுத்தி காட்டணும், ஒரு விளம்பரம் தேடணுங்கிறத நோக்கமே தவிர ஏதோ நாங்களும் பைபிள் படிச்சிருக்கிறோம் பாரு அப்படின்னு இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு சாதாரணமா ஒரு வெப்சைட்ல போய் பைபிளுக்கு எதிரான கேள்வியில நீங்க அடிச்சீங்கனாலே நூத்துக்கணக்கில் வரும், நூத்துக்கணக்கான கள்ள வெப்சைட்டுகள் இருக்கு இன்னைக்கெல்லாம். பைபிள் பொய் சொல்ல சொல்லிக்கிறதா நீங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் அடிச்சு பாருங்க, நூத்துக்கணக்கான வெப்சைட்ல இந்த மாதிரி விஷயங்கள் வரும்.
இது ஒண்ணு ஆய்வு பண்ணி எல்லாம் கண்டு உண்மையான ஆய்வாளர்ல இருந்தாங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்து ஒன்று ஒன்று ரெண்டு போட்டு மக்களை வந்து குழப்பலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அவங்க பாவம் அவங்களுக்கு எதாவே அது இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஈசா நபியோட விஷயத்த கூட பாக்கலாம். இந்த விஷயத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஆள் மாறாட்டம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரானோட 4:157 அதுல வந்து ஈசா நபி சிலுவையில் அறைய வரும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு சில குரூப் சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து அப்படின்னு. ஈசா நபி தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஈசா நபி நம்ம அதை ஒத்துக்கிறது இல்ல. அந்த ஈசா நபியை வந்து சிலுவையில் அறைக்கு ஒப்பு கொடுக்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணிட்டாரா, ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாரு அந்த இடத்துல. அந்த வசனத்துல அப்படிதான் இருக்கு, வேற ஒருவன் ஒப்பக்கப்பட்டான் அப்படின்னு. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஈசா நபி மறிச்சிட்டாருன்னு சொல்லி அன்னையில இருந்து 2000 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டாங்க. இந்த வஞ்சகத்துக்கு காரணம் யாரு, அல்லாஹ். இந்த ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கணும் அல்லாஹ் தான் இதுக்கு காரணம். இனி மறுமை நாள் வரைக்கும் இந்த கிறிஸ்தவங்க இருப்பாங்கன்னு வேற சொல்றாரு குரான்ல. இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப இத்தனை கோடி ஜனங்களுமே வந்து இப்ப நரகத்துக்கு நேரம் வழி நடத்தினது வந்து இவங்க அவர் பண்ண ஆள் மாறாட்டம் தான். ஆள் மாறாட்டம் தான் காரணமா இருக்கு. காரணமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு பொய், ஒரு வஞ்சகம், ஒரு சூழ்ச்சி வந்து இங்க பண்ணனால அததான் அல்லாஹ் வந்து சூழ்ச்சி செய்வதில் சிறந்த ஒன்று நம்ம சொல்றோம். அவன் சூழ்ச்சிக்காரன் சொல்ற காரணம் என்ன, இந்த மாதிரி சூழ்ச்சி செய்யறதுல சிறந்து விளங்கிட்டாரு. அவங்க கணக்குப்படி இன்னைக்கு மறுமை நாள் வரைக்கும் நம்மளால வழிகிட்டு போயிட்டோமே. அதை வந்து அவங்க வந்து சிந்திக்கணும். சிந்திச்சாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வராது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமா அம்பு. அடுத்தது இன்னொரு விஷயங்கள் கூட அவங்க கேக்குறாங்க. இந்த அஹாப் ராஜா கிட்ட வந்து பொய்யினாவை வந்து கர்த்தர் அனுப்பிட்டாரு, இதெல்லாம் கூட சம்பவம் நினைச்சு தப்பிச்சுக்குவாங்க கிறிஸ்தவங்க, ஏதோ ஒண்ணு சொல்லி தப்பிச்சுக்குவாங்க, பொய்யினாவையெல்லாம் அனுப்பிட்டாரு கர்த்தர், அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்புகளெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். அதுக்கு வந்து அவங்க ஆதாரமா கொடுக்கறது 1 Kings 21:7 வந்து 7-26 வரைக்கும். இந்த அஹாப் ராஜா யாரு, அவங்ககிட்ட ஏன் பொய்யினாவை வருது, அவன் என்ன மாதிரி காரியங்களை செஞ்சான், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஆகாப் ராஜா அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா பிரதர், இஸ்ரேல்ல தான் வந்து ராஜாவா வந்து இருக்கிறாரு. சரிங்க. இந்த இவர் எப்படிப்பட்ட ராஜா அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு வந்து முதல்ல தெரியும். ஏன்னா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரோபயம் பண்ண அதே பாவம், அதாவது இஸ்ரேல் ஜனங்களை வந்து விக்கிரகத்துக்கும் வேஸ்தனங்களுக்கும் அப்படிப்பட்ட அருவறுப்பான காரியங்களுக்கு நேரம் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து வழி நடத்தின ஒரு ராஜா. அந்த எமோரியர்களோட அக்கிரமங்கள் அத்தனை செய்யறாங்க. எமோரியரோட அக்கிரமங்கள், அவனுடைய விக்கிரகங்களை வந்து பின்பற்றி மகா அருவறுப்பாய் நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வசனம் வந்து தெளிவாக வந்து சொல்லுது. சொல்லுது. அதே மாதிரி இந்த ஏசபேல் அப்படிங்கிற பெண் கூட சேர்ந்துட்டு ஒரு அப்பாவி ஒரு சாதாரண ஒரு அப்படிங்கிற ஒரு அவரோட திராட்சை தோட்டத்தை எல்லாம் அபகரிச்சுக்கிறாரு. ஞாபகம் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய திராட்சை தோட்டத்தை கொலை செஞ்சாரு. ஆமா, இந்த மாதிரி காரியங்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து தேவனே வந்து தண்டிக்க முடியாத இருந்தாரு. ஆனா ஒரே ஒரு காரியத்தினால வந்து அங்க ஆரம்பத்துல வந்து தண்டிக்கல, ஆனா ஏற்ற நேரத்துல வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட அதை இப்படி வந்து தண்டிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு டைம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா தேவன் வந்து பொய்யின் ஆவியை வந்து ஏவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. ஆனா இவர் வந்து அந்த கீழையாத் அப்படிங்கிற கீழையாத்துக்கு ராமத்து மேல போய் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது அங்க வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த ஆகாப் ராஜா வந்து யார் வந்து அவங்கள வந்துட்டு அங்க அங்க ராமத்துல போய் வந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து நீங்க வந்து சொல்ல போறீங்க, ஏன்னா ராஜா வரதுனால யார் அங்க போய் போதனை செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு யாருமே வந்து முன் வரல. அப்ப ஒரு ஆவி வந்து புறப்பட்டு வந்தது என்ன சொல்லுது அப்படின்னா, நான் போய் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு முன்பாக வந்து நின்றுச்சு. அந்த அந்த ஆவிதான் வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து 400 தீர்க்கதரிசிகள் வாயில போயிட்டு நீ போய் யுத்தம் பண்ணு, உனக்கு வந்து நீ வந்து காப்பாற்றப்படுவே, நீ வந்து ஜெயம் கொள்ளுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பொய்யான தீர்க்கதரிசனத்தை வந்து இந்த பொய்யின் ஆவிதான் வந்து சொல்லுச்சு. இந்த ஆவி வந்து சொன்னால வந்து நான் போய் சொல்றேன்னு சொன்னாலும் தேவனை வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கறாரு, சரி நீ போய் சொல்லு. இவன் இப்படிதான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து திட்டம் பண்ணி வச்சிருந்தாரு. ஏற்கனவே மகா பாவியா தான் இருந்திருக்கான். வசனங்கள் வந்து இப்படிதான் வந்து தெளிவா வந்து சொல்லுது. அதனால வந்துட்டு இப்படிப்பட்ட காரியம் செஞ்சதுனால வந்து தேவன் வந்து இதை அனுமதி கொடுத்துட்டாரு, தேவன் வந்து பொய் அவங்களோட நாவில வந்து அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு.
கண்டிப்பா வசனத்தை ஒழுங்கா படிச்சிருந்தாலே அவங்களுக்கு அது சம்பவங்கள் வந்து படிச்சிருந்தாலே வந்துட்டு தேவன் வந்து எவ்வளவு ஒரு நீதியா வந்து நீதி செய்யறாரு அப்படின்ற சொல்லிட்டுதான் வருது. முன்பின் வசனங்களை படிக்கிறதுல ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துட்டு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா குற்றம் சாட்டுறது அவங்களோட தேவை. பொய்யின்னு ஏதாவது வார்த்தை வருதா அந்த இடத்த மட்டும் எடுத்துக்கிறாங்க. பொய்யின்னு சேர்ச் பண்ண வேண்டியது, என்னென்ன வார்த்தை வருதோ எல்லாத்தையும் கண்ணை மூடி நடிச்சு விட வேண்டியது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இவங்க இது பண்றாங்க. ஆனா நம்மளோட பசுத்தாவியானவர் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு வந்து எல்லா காலத்திலும் வந்து பொய் சொன்னதில்லை. அவரை சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா சத்திய ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு வேத வந்து தெளிவா சொல்லுது. கண்டிப்பா அதை குறிச்சு கூட நம்ம பேசணும். சத்தியாவியான முகமது நபிகள்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. தியேட்டர் வளர்ந்த முகமது நபிகள்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்துறாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சத்தியாவி முகமது நபிக்கு பொருந்துமா அப்படிங்கறத குறிச்சு கூட நம்ம பேசணும் ஃபியூச்சர்ல. கண்டிப்பா அதை பேசணும் பிரதர். ஏன்னா இவங்க சத்திய ஆவிக்கும் தியேட்டர் வாழ்னுக்கும் இதெல்லாம் வந்து வித்தியாசம் தெரியாம கரைப்படுத்தப்பட்ட புத்தகம் அப்படி வேதம் அப்படின்லாம் சொல்லிட்டு திருப்பி அவங்களுக்கு அதுலயே முகமது நபிக்கு வந்துட்டு அட்ரஸ் தேடுறாங்க. இவங்க இங்க வந்து தேடுறாங்க, இவங்களுக்கு எது வேணாலும் இங்க வந்து தேடிக்குவாங்க. வேண்டாம்னா அதை பொய்யும்பாங்க. ஆமா, ஆனா வேதம் கரைப்படுத்துச்சு, ஆனா வந்து இங்கதான் வந்து எல்லாமே இருக்கு. இப்ப இவங்க இந்த மாதிரிதான் அவங்களோட இதுவும் போயிட்டு இருக்கு. இப்ப பொய்யினாவி இதெல்லாம் வந்து குற்றம் சாட்டுறதுக்கு முதல்ல அவங்க முகமது நபிகளை பத்தி அவங்க படிச்சிருப்பாங்களான்னு தெரியலையே. ஏன்னா குரான்ல அவரை பத்தி எப்படி காணப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குரான் 33:37 மருமகளை கல்யாணம் பண்றதுக்கு முகமது நபிக்கு ஒரு அனுமதி வருது. அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அதுல வந்து முகமது நபிக்கு வந்து அவங்களோட மருமகள் ஜெயனத் மேல முதல்ல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் அல்லாஹ். அதாவது அல்லாஹ் வந்து தனக்கு மனைவியா கொடுக்க போறான்னு தெரிஞ்சு மக்கள் வந்து நம்மளை கேவலமா பேசுவாங்களே அப்படின்னு அவர் மனசுல பயந்து என்ன பண்றாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு பயந்து நீர் உன் மனைவி விவாகரத்தை செய்து விடாமல் உம்மிடமே நிறுத்திக் கொள்ளும் என்று சொன்ன போது அல்லாஹ் வெளியாக்க இருந்ததை மனிதர்களுக்கு பயந்து நீர் உன் மனதில் மறைத்து வைத்திருந்தீர் அப்படின்னு சொல்லி சொல்றான். நபிகள் நான் என்ன பண்ணிருக்காராம், கட்டளை அல்லாஹ் வெளிப்படுத்திருந்த வகி, ஒரு வகியே ஒரு சட்டத்தையே ஒரு சமுதாயம் பின்பற்றக்கூடிய ஒரு சட்டத்தையே மனசுல வச்சுட்டு டிவோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்ற. டிவோர்ஸ் பண்ணாதேன்னு சொல்றது இவர் யாரு? அதாவது புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து முடிவெடுக்கிறது டிவோர்ஸ் அப்படிங்கிறது. இவர் டிவோர்ஸ் பண்ணுன்னு வந்து கேக்குறாரு போல இருக்கு. இவர் என்ன பண்றாரு, டிவோர்ஸ் பண்ணாம சேர்த்து வைக்கணும். இதே முகமதுனி மத்த இடத்துல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்து அவங்ககிட்ட தலாக் கேட்கும் போது உடனே தலாக் கொடுத்துறாரு, விவாகரத்து பண்ணி வச்சிடறாரு. இந்த மருமகள் விஷயத்துல வந்துட்டு கல்யாணம் பண்ற கட்டாளம் இருக்குது, அதை வெளியில சொன்னா மக்கள் வந்து இது பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு அல்லாஹ் வெளியாக்க இருந்ததே அவர் வந்து மறைச்சு ஒரு பொய் சொல்லியிருக்காரு. இதை நம்ம வந்து முந்தைய டிஎன்டிஜி விவாதங்கள் எல்லாம் கேட்கும் போது, ஆமா அவர் பொய் தான் சொன்னாரு, அவர் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி சர்வசாதாரமா ஒத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சர்வசாதாரமா ஒத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பொய்யர்கிட்ட இருந்து எப்படி உண்மை எதிர்பார்க்க முடியும், இதுதான் நம்ம கேட்கிறோம். நம்ம இந்த ஆரம்பத்துல இருந்து இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா, பொய் சொல்லி கொலை செய்ய சொல்லியிருக்கிறாரு, போர்க்காலத்துல பொய் சொல்லியிருக்கிறாரு, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு பொய்யரா இவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி முன்மாதிரியா வச்சுட்டு இவங்க வந்துட்டு எப்படி வந்து பொய்யை பத்தி மத்தவங்க கிட்ட கேக்குறாங்க அப்படிங்கறது ஒரு ஆச்சரியமான விஷயம். பாத்தீங்கன்னா அல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பொய் அதாவது பொய்யா வந்து சில விஷயங்கள்லாம் செய்யும் போது அவர் தீர்க்கதரிசி அப்படிங்கறனால வந்து சில விஷயங்களை வந்து அவருக்கு வந்து அனுமதி கொடுக்குறாரு. ஓகே ஓகே. அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஜனங்கள் வந்து இந்த மாதிரி மோசமான இல்லை கள்ளத்தனமான வந்து விஷயங்களுக்கு வந்து சாஞ்சு போகாம வேத வசனங்களை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி படிச்சாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாவே இருக்காது. தேவன் வந்து எக்காரணத்திலும் வந்து பொய்யின் ஆவியையோ இல்லை பொய் சொல்ல வந்து தூண்டுற மாதிரி விஷயங்களையோ எக்காரணத்திலும் வந்து அவர் வந்து அனுமதிக்கவே இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதை பார்க்குற ஜனங்களும் வந்து இப்படிப்பட்டதான போதனைகளை வந்து செவி கொடுக்காம வேதத்தை வந்து நன்றாக படியுங்கள் என்று நான் ஒரு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம் பிரதர்ஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்க, மக்கள் மத்தியில் அதிகமாக கொண்டு போங்க. இன்னும் இது போல பல நூற்றுக்கணக்கான காரியங்கள் இருக்குது வேதாகமத்துக்கு ரோத. இவங்க வந்து எப்படிப்பட்ட பொய்களெல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இவங்களோட எல்லா பொய் பிரச்சாரங்களும் நம்ம முறியடிப்போம். அதுக்கு வந்து கர்த்தர் நமக்கு வந்து கிருபை அளித்திருக்கிறார். எங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட வந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.